நான் தான் உங்கள் இமான் அண்ணாச்சி. ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பில் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார். எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தெய்வங்களை பற்றி, தெய்வ அம்சங்களை பற்றி, அவங்கள பற்றின முழு விவரங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ தெய்வங்களை பற்றி குழந்தைகள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதை சோதனை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையாக கேட்குறார். உதாரணத்துக்குமா, நான் ஒன்று ரெண்டு தெய்வங்களை சொல்லுவேன், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்னென்னு நீங்கள் சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு கிருஷ்ணர், பிள்ளையார், ஜீசஸ், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னோடனே ஒரு பாப்பா வேமா இருந்துச்சு. சார் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னோடனே, ஆகா அப்போ தெய்வங்களோட இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை அழகாக சொல்லும் போல் இருக்கு. எங்கம்மா எந்திரிச்சு சொல்லு அப்படின்னோடனே, இவங்க மூணு பேரும் பிறந்தநாள் அன்னைக்கு லீவு விடுவாங்க சார் அப்படின்னா அன்னையோட அவர் வேலையை விட்டு கிளம்பிட்டார். அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு நாலு குட்டீஸ் வந்திருக்காங்க. வழக்கம் போல் அவங்க குட்டீஸ் கவையில் தான் வெயிட்டிங் நினைக்கிறேன். இருங்க நாம கூட்டு வந்துட்டுமா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். ஒரே ஒரு நிமிஷம். ஆமாம், என்ன ஒவ்வொரு எபிசோடுக்கும் இங்கே வந்து உட்காந்துருந்தீங்களே, அங்கே நாங்கள் தான் தேடி நடக்கம்ல, இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சும்மா தானா? ஆமாம், என்ன நீ கையில் வச்சு உருட்டிகிட்டு இருக்கேன்ன? பாலா, இது இது என்ன தெரியுமா? உலகம், இதுதான் உலகம். ஏய், நீங்க மூணு பேர், மூணு பேர் உங்களை கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. ப்ளூவா இருக்கு பாத்தியா, இது எல்லாம் கடல், அதான் தண்ணி, எல்லாமே தண்ணியை தான் இந்த ப்ளூ கலர் போட்டிருக்காங்க. கடல் தண்ணி நீங்க யாராவது குளிச்சு பாத்திருக்கீங்களா? நானும் குளிச்சிருக்கேன். குளிச்சிருக்கியா? நான் குளிக்க பாக்க மாட்டேன். நான் ஒரு நாள் வந்து அவுட் ஸ்போர்ட் பண்ணல, அப்ப மீன் பிடிச்சா. எங்க 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 இருக்குது அந்த போட்? அந்த போட் கேரளால இருக்குது. கேரளால கைத்தட்டுங்க உங்களுக்கு. பாத்துக்கறீங்க, அங்க எதுக்கு போனீங்க தம்பி? சும்மா லான்ச் சுத்திட்டு. சும்மா லான்ச் சுத்திட்டு. சும்மா ரவுண்ட் சுத்துறீங்க. ஒரே உப்பா இருக்குல கடல் தண்ணி. ஆமா ஆமா, அது ஏன் அப்படி உப்பா இருக்கு? உள்ளனா ஃபிஷ் உப்பு போட்டுது. உள்ள ஃபிஷ் யாரோ உப்பு போட்டாங்களா? இல்ல, ஃபிஷ்ஷா? ஆமா, உப்பு போட்டுனே இருக்குது. ஓ, ஃபிஷ் வந்து அப்படியே உப்பு அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கியா? அத உப்பு இல்ல, வேற எங்க போய் வாங்குவது சிக்கன் மட்டன்? கடலுக்கு அடியில் ஒரு பெரிய அடுப்பு வச்சு அதுவே குக் பண்ணணும். பெருசா குக் பண்ணுமா? ஓகே கண்ணா, அப்ப நம்ம அப்படியே கிளம்பி அங்க ஓடிடலாமா? ரெடியா? வாங்க அப்படியே பின்னாலே ஃபாலோ பண்ணுங்க. உங்க பேர் என்னமா? பின்னால ஒரு பைப் இருக்கு. இதுக்கு பக்கத்திலே ஒரு பக்கெட்ல பைப் இருக்கு, அதுல அதுல புதிச்சே கொண்டு போவாங்க. இதத்தான் வாட்டர் கேன், வாட்டர் கேன் சப்ளை பண்ணிட்டு இருக்காரா? இது எவ்வளவு நாளா நடக்குன்னு கேளுமா? டாடி எவ்வளவு தூரம் நடக்குது? 5 இயர்ஸ் நடக்கு. 5 வருஷமா நடக்க அந்த கதை. இப்ப நம்ம வீட்டு பைப்ல தண்ணி வருது இல்ல, அந்த தண்ணியே நம்ம குடிக்கணுமா இல்ல உங்க அப்பா கொண்டு போறாரு அந்த தண்ணியை குடிக்கணுமா? எங்க அப்பா தண்ணி கொண்டு போறாத, அதா குடிக்கணும். அதான் குடிக்கணுமா? கம்பெனியில பிடிச்சு எல்லாரும் டெலிவரி பண்றேன். கம்பெனில புடிக்கிறீங்க? ஆமா புடிக்கிறீங்க. ஆமா புடிக்கு. ஆமா, என்ன ரியாக்ஷன் இது? கம்பெனிலயா புடிக்கிறீங்க? என்னமா அப்படி அவர் டோன் அப்படி இறங்கிக்கிட்டே போகுது. ஆமா ஆமான்னு இன்னும் ரெண்டு வாட்டி மிரட்டி கேள்றா. சரி, உண்மையா சொல்லுங்க, எங்க தண்ணி புடிக்கிறீங்க? தண்ணி கம்பெனில தான் புடிக்கிறேன். போய் சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ புடிக்கிறாங்க.
உங்க வீட்ல நீ என்ன தண்ணி குடிக்கிறீங்க? எங்க வீட்ல வந்து மிஷின் தண்ணி. என்ன உங்க அப்பா போடுற கேன் தண்ணி குடிக்க மாட்டீங்களா? ஏம்மா? அம்மா அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். உன் பேர் என்ன தம்பி? உன் பேர் என்ன? அச்சி தம்பினாவ். யாருமா? அச்சி தம்பினாவ். என்னடா பேர்னு கேட்டா அச்சி தூக்கணும்னா அப்படின்னா பேரே புரிய மாட்டேங்கடா. அச்சி தம்பினாவ். இப்ப என் பேர் என்னன்னு கேளு. அண்ணாச்சி. சரிமா. கோபக்காரன்டா சரி தம்பி. சரி தம்பி. ஆ வெக்கப்படுறாங்கல்ல. ஆமா வெக்கப்படலாம். ஆமா இது இது எதுக்குலாம் வெக்கப்படுவாங்க? அலஞ்சி காமெடி பண்ணாதா தம்பி. உங்க பேர் என்ன? பிரகதி. பிரகதியா? நல்ல பேர் இருக்க. கை தட்டுங்க ரெடி பாப்பாக்கு. எந்த ஊர்மா நீங்க? சீர்காழி. சீர்காழி. ஏய் ஆ உங்க அப்பா என்ன 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 பண்றாங்க? என்ன வேலை பாக்குறாங்க? டூ வீலர் பிசினஸ். டூ வீலர் பிசினஸ்னா எனக்கு புரியல. அப்படின்னா காசு கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. காசும் கொடுத்து டூ வீலரும் கொடுக்குறா. நல்ல பிசினஸா இருக்கப்பா. உங்க கடை அட்ரஸ் சொல்ல முடியுமா? காசு கொடுத்து வண்டியும் கொடுக்குற இந்தியாவிலே இவர் ஒரு ஆள் தானையா? ஓ நீங்க பரம்பரை பரம்பரையா எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? வண்டிக்கு பெட்ரோல் எல்லாம் போட்டு குடிப்பீங்களா? அப்புறம் வண்டி வாங்க அந்த அளவுக்கு சோர் எல்லாம் குடிப்பீங்களா? அத மட்டும் கட்டப்படாது. ஆனா முட்டாப்பையில வண்டிக்கு யாராவது சோறு கொடுப்பாங்களா? டீசல் தானே ஊத்துவாங்க. இவத்தில எவ்வளவு பெரிய புத்திசாலி. கை தட்டுங்க ராட்டி. அப்ப நாம எதுக்கு சாப்பிடுறோம்? நம்மளுக்கு பசிக்கிருந்தா சாப்பிடுறோம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பெட்ரோல் தான் ஊத்தணும். யாருக்கு? வண்டிக்கு. வண்டிக்கு பெட்ரோல் தான் ஊத்தணுமா? கை தட்டுங்க. உன் பேர் என்னக்கண்ணா? சிஷாந்த். என்னம்மா? சிஷாந்த். உன் பேரு பேர் என்னன்னு கேட்டேன். சிஷாந்த் சொல்லிட்டேன். அம்மா நீ எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? கோபல. ஓ இது கோபம் கிடையாதா? உனக்கு கோபம் வருமா வராதா? வராது. நீ என்ன பண்ணா கோபப்படுவேன்? அடிச்சா கோபப்படுவேன். அடிச்சா கோபம். கோபம் தான். நீ என்ன பண்ணுவேன்? அடிச்சுவேன். திருப்பி அடிச்சுடுவியா? ஒருத்தர் கோபமா இருந்தா அவங்கள நம்ம எப்படி கூலாக்கலாம்? இப்ப வந்து நான் தான் பயங்கர கோபம். யாராவது கோபமா இருந்தா கபால் தூக்கி அவரை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அவர் கூலாயிருவாருங்க. உங்க உங்க வீட்டுல யார் தம்பி எப்பவுமே கோபமா இருக்கிறது? யாருமா? உங்க அப்பா கோபம் வந்தா என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. யார? அம்மாவா? திருச்ச முஞ்சா இருக்காரு. அவர் எப்படிடா? ஓ ஆபீஸ்ல இருந்து யாராவது போன் பண்ணும்போது கோபப்படுறாரா? இப்ப உங்க அப்பா டென்ஷன் ஆகுனா அவரை கூல் டவுன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதான் இப்படி தக்காளி பழம் மாதிரி தள தளன்னு இருக்காரா? சரி உங்க அப்பா பிரிட்ஜ்ல உட்கார்ந்துருக்காரு. உங்க அம்மா எங்க இருப்பாங்க? போ அப்போ அம்மா கோயம்புத்தூர்ல இருப்பாங்க. கோயம்புத்தூர்லயா? தம்பி உனக்கு எந்த ஊரு? காங்கேயம். ஓ கா காங்கேயத்துல நீங்க என்ன பண்றீங்க? சைக்கிள் ஓட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சம் முகத்து இந்த பக்கம் திருப்பு. என்னடா ஒரு காதல மட்டும் கடுக்க போட்டிருக்க? ஐயா என்னடா கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆமாப்பா அப்படின்னா இப்ப யோ ஸ்டைலியாங்கிற இன்னும் அடுத்த என்னென்ன சொல்லி திட்டலான்னு முடியல இருக்கு.